y மதிப்பு வேணா இது ரெண்டே கம்பேர் பண்ணுங்க y எடுத்து x கூட கம்பேர் பண்ணுங்க 3s plus 2 னு வரும் z வேணா இத எடுத்து கம்பேர் பண்ணுங்க 4s minus 3 plus 3 னு வரும் இதுதான் கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியின் வடிவம் ஏதேனும் ஒரு புள்ளியின் வடிவம் அதே மாதிரி அதுக்கு இந்த கோட்டின் மீதுல ஏதேனும் ஒரு புள்ளியின் வடிவம் அப்படினா 5t minus 4 வந்து plus 4 ஆயிடும் 2t minus 1 வந்து plus 1 ஆயிடும் 1 into t t தான் இங்க இருந்து கொண்டு போறதுக்கு எது இல்ல அப்ப t மட்டும்தான் ஓகேவா கோடுகள் வெட்டிக்கொள்வதால் கோடுகள் வெட்டிக்கொள்வதால் வெட்டிக்கிற இடத்துல ரெண்டு புள்ளியும் சமமா தான் இருக்கும் அப்ப இந்த புள்ளி ஈக்குவல் டு இந்த புள்ளி ஓகேவா முதல் புள்ளியை இரண்டாவது புள்ளியை சமப்படுத்தி இருக்கும் இப்ப மூணையும் தனி தனியா அதாவது x மதிப்பு தனியா சமப்படுத்தணும் y மதிப்பு தனியா சமப்படுத்தணும் z மதிப்பு தனியா சமப்படுத்தணும் சமப்படுத்தலாமா இதுல x மதிப்பு என்ன 2s plus 1 is equal to இதுல 5t plus 4 இத ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் s t எல்லாம் ஒரு பக்கம் வரப்ப வெச்சுக்கலாம் 2s plus 5t இங்க வந்தா minus 5t ஏற்கனவே அங்க 4 இருக்குது பிளஸ் அங்க போனா மைனஸ் 1 அப்ப 2s minus 5t is equal to 3 இதே மாதிரி y மதிப்பு ரெண்டையும் சமப்படுத்துறோம் 3s plus 2 is equal to 2t plus 1 3s இங்க இருக்கட்டும் plus 2t இங்க வந்தா minus 2t 2 அங்க போனா minus 2 அப்ப சிம்பிளிஃபை பண்ணா 3s minus 2t equal to minus 1 அடுத்தது 4s plus 3 equal to t மட்டும் இருக்கா அந்த t இங்க வந்தா minus t யா plus 3 அங்க போனா minus 3 அப்போ இந்த சமன்பாடு 1 2 3 பேர் கொடுத்தாச்சா 1 கமா 2 இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் தீர்க்கணும் எப்படி தீர்க்கலாம் பார்த்தோம்னா இதுலயும் 2 5 னு கெழுக்கள் இருக்குது 3 2 னு கெழுக்கள் இருக்கறனால நம்ம என்ன பண்றோம் இந்த 1வது சமன்பாட்டை இதல முதல் நம்பர் என்ன 3 ஆ 3 ஆல பெருக்கிக்கணும் இந்த 2வது சமன்பாட்டை இதல முதல் நம்பர் என்ன 2 ஆ 2 ஆல பெருக்கணும் இப்போ 1வது சமன்பாடு இன்டு 3 2வது சமன்பாடு இன்டு 2 இப்போ இது 3 ஆல பெருக்கறப்ப rs minus 15t equal to 9 இது 2 ஆல பெருக்கறப்ப rs minus 4t equal to minus 2 இதை கழிக்கிறோம் கழிக்கிறோம்னா குறிய மாத்தி கூட்ட போறோம் இது பிளஸ் மைனஸ் ஆயிரும் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடுச்சு இது கேன்சல் ஆயிருமா மைனஸ் 15 டி பிளஸ் 4 டி மைனஸ் 11 டி ஈக்குவல் டு 9 2 11 அப்ப டி ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த டி மதிப்பு கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த 1 2 ல எதுல வேணாலும் போகலாம் நான் ஒண்ணா சமன்பாடு போட்டு 2s minus 5 into minus 1 is equal to 3 minus 5 into minus 1 plus 5 ஆயிரும் plus 5 ஆக போனா minus 5 இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு s ஓட வேல்யூ minus 1 கிடைச்சிச்சு அப்ப t வேல்யூ minus 1 s வேல்யூ minus 1 னா இப்போ இத வந்து மூணாவது சமன்பாட்டை நிறைவு செய்யதா செக் பண்ண போறோம் எப்படி செக் பண்ண போறோம்னா 4s - t இதுல s க்கு t க்கு வேல்யூ போட்டா இந்த -3 வருதான்னு பார்க்க போறோம் 4 - 1 minus of minus 1 அப்ப -4 plus 1 -3 வருதா அப்ப இது மூன்றாவது சமன்பாட்டை நிறைவு செய்யதா அப்ப தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கோடுகள் என்னது வெட்டும் கோடுகள் அப்படி ப்ரூஃப் பண்ணியாச்சு சரி நான் क्वेश्चनல கேட்டது வெட்டும் புள்ளி அப்படி கேட்டிருக்காங்க வெட்டும் புள்ளி அப்படினா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம கண்டுபிடிச்ச t மதிப்பையோ s மதிப்பையோ t மதிப்பை எடுத்துட்டீனா கொண்டு வந்து இந்த இரண்டாவது புள்ளியில பிரதிநிதி பிரதிநிதிக்கணும் s மதிப்புனா இது ஃபர்ஸ்ட்ல இதுல போறது ஆன்சர் சேம் தான் இருக்கும் நம்ம வெட்டும் புள்ளியில கொண்டு போய் s மதிப்புல போறோம் -1 2 into minus 1 minus 2 minus 2 plus 1 minus 1 அதாவது x மதிப்பு minus 1 அடுத்து இதுல minus 1 போடும்போது minus 3 plus 2 minus 1 minus 4 plus 3 minus 1 இல்ல s மதிப்பு போட்ட மாதிரி t மதிப்பு கொண்டு போய் போட்டா அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் இப்ப வெட்டு புள்ளி -1 -1 -1 ஓகே